Hi friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு குக்கிங் வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால தான் ஸ்வீட் செய்யலாம்னு கேரட் அல்வா தேர்ந்தெடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முக்கால் கிலோ கிட்ட நான் வந்து கேரட் எடுத்திருக்கேன். ஒரு கப் பால், முக்கால் கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன். 15 முந்திரி பருப்பு கிட்ட நான் உடைச்சி வச்சிருக்கேன். 50 கிராம் நெய் எடுத்திருக்கேன். கேரட் மேலே இருக்கிற தோலெல்லாம் இப்படி சீவி எடுத்துக்கோங்க. க்ளீனாக கழுவியாச்சு. இந்த மாதிரி துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இல்லாமல் சின்ன ஹோல்ஸில் துருவி எடுத்துக்கங்க. அப்படிதான் சீக்கிரமாக வேகும். கேரட் வந்து நல்லா துருவியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மெல்லிசாக துருவி வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் நல்லா சூடேறட்டும். முந்திரி பருப்பு போட்டு வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற நெய்யை கூட அதில் ஊற்றிக்கலாம். இப்போ துருவி வச்ச கேரட் அதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி திறந்து பார்க்கலாம். கலர் விட்டுக்கோங்க, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பத்து நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷத்தில் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒரு டைம் மூடி திறந்து கலரை விட்டுக்கலாம். கலர் விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி திறந்து பார்த்துக்கலாம். நல்லா குக்காயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா கலர் விட்டுக்குங்க. அடி பிடிக்காத கலர் விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் வாங்க.
இங்க பாருங்க கேரட் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. கேரட் அல்வா சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.